இப்போ ஆள் பற்றாக்குறையை தீர்ப்பதுங்கிறது ஒரு சவாலாக இருக்குதுங்க. அதுக்கு இப்போது நமக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கிறது நவீனமாக இது வந்து ஒரு மிஷினை வச்சுட்டு ஒரு ஆள் வந்து அஞ்சால் வேலையை ஒரே ஆள் செஞ்சிடலாங்க. பிரஸ்கட்டினுடைய அடுத்த மாடல் பேக் பேக் மாடலுங்க. இது வந்து ஸ்கூல் பேக் மாதிரி முதுகில் மாட்டிக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுங்க. ப்ரெஸ் கட்டரில் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ட்ராலி டைப்புங்க. தோப்பு கொய்யா தோப்பு எலுமிச்சை மாந்தோப்பு அந்த மாதிரி தோப்பு வெள்ளாமைக்குள்ளே உருட்டிக்கிட்டு போய் களை வெட்டுறதுக்கு புல்லெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கும் இது சிறந்த மாடலுங்க. ஈஸியாக இருக்குங்க, கொஞ்சம் லேடிஸ் கூட கேண்டில் பண்ணிக்கலாம். மினி வீடுருங்க, அதாவது ப்ரெஸ் கட்டர் இன்ஜினியர் தானுங்க. இந்த மாதிரி வீல் வச்சது நம்ம வந்து தோட்டத்துக்குள்ளே இது களை மட்டும் வெட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 68 cc இது, அதே மாதிரி 2-stroke இன்ஜின் தானுங்க. களை வெட்டிக்கலாமுங்க. இப்போது நம்ம வயலுக்குள்ளே கரும்புங்காடு குச்சிக்காடு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்க. இப்போ இது வந்து 4-stroke இன்ஜினுங்க, நம்ம பெட்ரோல் மட்டும் ஊற்றி யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு மினி டிராக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன 1 ஏக்கர் 2 ஏக்கர் காய்கறி தோட்டம் பயிரிடுறவங்க இதை வாங்கி இப்போது உழவோட்டுறக்கே இதை பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் விவசாயிகள் அதிகமாக விவசாயத்தை விட்டு வெளியேறதுக்கு அடிப்படை காரணம் வந்து விவசாய வேலைக்கு ஆள் பற்றாக்குறைங்க. இன்றைக்கி தொழில் அதிகமாகிடுச்சு, ஊருக்குள்ளேயே வேனு டெம்போவெல்லாம் வச்சு ஆளை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஆள் பற்றாக்குறையை தீர்ப்பதுங்கிறது ஒரு சவாலாக இருக்குதுங்க. அதுக்கு இப்போது நமக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கிறது நவீனமாக இப்போ இருக்கிறது வந்து இந்த ப்ரெஸ் கட்டருங்கிற இயந்திரம்ங்க. இது வந்து ஒரு ஆள் ஒரு மிஷினை வச்சுட்டு ஒரு ஆள் வந்து அஞ்சால் வேலையை ஒரே ஆள் செஞ்சிடலாங்க. அந்தளவுக்கான ஈடு கொடுக்கக்கூடிய மிஷினுங்க. இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் பார்த்தீங்கன்னா, வரப்பில் உள்ள புல்லை கட் பண்ணுங்கள், சமதளத்தில் வயல்வெளிக்குள்ளே இருக்கிற களை செடிகளை கட் பண்ணி விடுறதுக்காகுங்க. செடி புதராக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கட் பண்ணி விடலாங்க. சோளத்தட்டை இருக்கலாம், சீம்புல் கால்நடைகளுக்கு தேவையான புல்லை அறுத்துட்டு வரலாமுங்க. அதே போல் களை வெட்டிக்கலாமுங்க. நம்ம வெள்ளாமை காட்டுக்குள்ளே 1.25 அடி 1.5 அடியில் களை வெட்டலாமுங்க. தென்னை மரத்தை சுற்றி பாத்தி அமைக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான வேலைகளுக்கு, அதை தவிர என்ன எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டும் இருக்குதுங்க. வாட்டர் பம்ப் இருக்குது, ஹெச் ட்ரிம்மர் இருக்குது, கட் பண்ணி விடுறது, நம்ம செடிகளையெல்லாம் மட்டமாக கட் பண்ணி விடுறது, அதை பெரிய மரம் இருந்துச்சுன்னா கூட அதை அறுக்கிறதுக்கான செயின்ஸாக அதெல்லாமே அட்டாச் பண்ணிக்கிறது, நெல் வயலுக்குள்ளே களை எடுக்கிறது உட்பட பல்வேறு வகையான அட்டாச்மெண்ட் வந்து இந்த ப்ரெஸ் கட்டரில் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு இப்போ வந்து நம்ம அதை ஒவ்வொரு 2-3 மாடல் இருக்குதுங்க அதுலேயே ப்ரெஸ் கட்டரில், சைடு பேக்கு பேக் பேக்கு ட்ராலின்னு சொல்லிட்டு. அதில் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சைட் பேக் மாடல். அந்த சைட் பேக் மாடல் வந்து தமிழ்நாட்டிலேயே யாரும் கொடுக்காத விலையில் நம்ம கொடுக்குறோம்ங்க. 6,990 ரூபாய்க்கு நம்ம என்ஜின் கொடுக்குறோம்ங்க. அதோட நம்ம 10 அட்டாச்மெண்ட் சேர்த்து 12,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம்ங்க. இந்த விலைக்கு யாருமே கொடுக்கறதில்ல. ஏன்னு கேட்டால், நாங்கள் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனிங்க, விவசாயிகள் ஒன்று சேர்ந்து நடத்துகிற இந்த விவசாயிகள் வணிக மையத்தில் நம்ம குறைவான விலைக்கு கொடுக்குறோம்ங்க. முதல்ல நம்ம வந்து ஒரு 6 அட்டாச்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தோம்ங்க. இப்போ நம்ம டைரெக்டாக கம்பெனியோட தொடர்பு கொண்டு நம்ம கொள்முதல் பண்ணுறதுனால நமக்கு குறைவான விலையில் கிடைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தேவையான, அதாவது எது வேலைக்கு சிறப்பாக இருக்குமோ அந்த பொருட்களையும் அட்டாச் பண்ணி 10 அட்டாச்மெண்ட்டு 12,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம்ங்க. இப்போ நம்ம அது என்னென்னுங்கிறத இப்போ பார்த்துடலாங்க. இதுதான் ப்ரெஸ் கட்டரில் சைட் பேக் மாடலுங்க. தோலில் இந்த பெல்ட்டை ஒரு பக்கமாக போட்டுக்கிட்டு நம்ம இது ஒர்க் பண்ணுறதுங்க. இது 2-stroke இன்ஜினுங்க, 52 cc. 2-stroke இன்ஜினா 1 லிட்டர் பெட்ரோலோட 50 மில்லி ஆயில் மிக்ஸ் பண்ணி ஓட்டணுங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் வருதுன்னு சொன்னால், நம்ம இந்த சேஃப்டி கார்டு வருங்க. இது எப்போ பண்ணால், நம்ம புல்லெல்லாம் கட் பண்ணுறதுனா நம்ம இந்த ரோப் கப் போட்டு புல் கட் பண்ணுவோங்க. அது மேலே அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சேஃப்டி கார்டுங்க. இந்த ரோப் கப்பு தரையில் வரப்புள்ள இருக்கிற புல்லை கட் பண்ணலாமுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா அதே வேலையை தான் செய்யுங்க. அலுமினியம் ட்ரிம்மர் நம்ம இப்போ இது எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. இதுலேயே நிறைய மாடல் இருக்குதுங்க. ஆனால் இந்த மாடல் தான் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ரோப் கப்பு, இதில் ரோப் கட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் உள்ளே இன்செர்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குங்க. அதுக்கு பதிலாக இது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குங்க. இதில் ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க. இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம இந்த கீ பயன்படுத்தி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சொருவிக்கலாங்க. வேணும்னா கட் ஆகும்போது வேறு வேணும்னா எடுத்து ஈஸியாக இன்செர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே போல் இது பிளாஸ்டிக்கில் இருக்குதுங்க, டேமேஜ் ஆகுது. இது அலுமினியத்தில் இருக்கிறதுனால டேமேஜ் ஆகாதுங்க. இது வந்து அலுமினியம் ட்ரிம்மர்னு சொல்லுவோங்க. இப்போ நம்ம வந்து ரோப் கப்பு, அலுமினியம் ட்ரிம்மர் இந்த ரெண்டு வருங்க. இந்த சேஃப்டி கார்டு வந்து இது அலுமினியம் ட்ரிம்மர், ரோப் கப்பு, டூட்டி பிளேடு இதெல்லாம் போடும் பொழுது நம்ம மேலே கல்லோ அந்த வெற்ற துகள்களோ மேலே படாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹெட்டிலிருந்து நம்ம ஒரு 1/2 அடி தள்ளி மாட்டிக்கிறோமுங்க. பார்த்திங்கன்னா ஆயில் கேனுங்க. இது வந்து 2-stroke இன்ஜினுக்கு நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணும் பொழுது கடையில் வெளியில் வாங்கிட்டு வரும்போது சரியான அளவில் இருக்காதுங்க. அதனால் ஆயில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம பயன்படுத்துனுங்க. அதை தவிர
ஒரே நேரத்தில் கலந்து வச்சுட்டு ரொம்ப நாள் வச்சுருந்து பயன்படுத்தினா அதுவும் இன்ஜினுக்கு பாதிப்புங்க. அதனால் ஆயில் தனியாக வச்சுட்டு நம்ம அப்பப்போ நம்ம பயன்படுத்தும் போது ஒரு லிட்டருக்கு 50 மில்லி அளந்து ஊற்றுனுங்க. அதுக்கான மெஷர்மெண்ட் கப்பு ஒன்று கொடுத்துட்றோம்ங்க. அடுத்தது நம்ம டூல் கிட் எல்லாமே வந்துருங்க. நம்ம டூல் கிட்டோட எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்ங்க. இந்த மாதிரி கேஸ்கட்டு நம்ம இடையில போச்சுன்னா நம்ம இந்த ஒரு 10 ரூபா வருமானம் உள்ளதை வாங்குறதுக்கு வெளியூர்லேருந்து வாங்குறவங்க மறுபடியும் கொரியரில் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால் அதையும் நம்ம ரெண்டு இது எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டுறோம்ங்க. டூல் கிட் அதுலேயே வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டூ டீத் பிளேடுங்க. இந்த டூ டீத் பிளேடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளெல்லாம் வயல்வெளிகளில் வளர்ந்துருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை கட் பண்ணுறதுக்கு இது ரெண்டு பக்கம் இரு முனையில் இருக்குங்க. அதே இப்படி திருப்பி போட்டாலும் ரெண்டு பக்கம் இருக்குங்க. டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கிறது. இது இரு முனை இருக்கிறதுனால இதை டூ டீத் பிளேடுன்னு சொல்லுவோம்ங்க. அதே போல் இது த்ரீ டீத் பிளேடுங்க. இதுவும் அதே போல் இரு ரெண்டு பக்கம் இருக்குது. நம்ம இப்படியும் போட்டுக்கலாம், இந்த பக்கம் திருப்பியும் போட்டுக்கலாங்க. இது மூணு முறை, இப்போ ஒரு சுற்றுக்கு இது ரெண்டு முறை வெட்டுதுன்னா இது ஒரு சுற்றுக்கு மூணு முறை வெட்டுங்க. இது வந்து இதை பயன்படுத்தியும் நம்ம தட்டு சோளத்தட்டு மற்றதெல்லாம் பயன்படுத்தலாமுங்க. அந்த பேடிக்காடுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம டூ டீத்து த்ரீ டீத்தெல்லாம் வந்து வயல்வெளிகளில் இருக்கிற களை செடிகளை புதரா மண்டி கிடக்கிற இடங்களை நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு செடிகளை கட் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்துகிறோம்ங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெல் பயிரை இருக்கிறது, சோளத்தட்டை இருக்கிறது, தீவனப்புள்ளாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம 80 டீத் பிளேடு பயன்படுத்துகிறோம்ங்க. இது 40, 60, 80, 100 பல்வேறு வகைகள் இருக்குதுங்க. இப்போ நாம் பயன்படுத்துகிறது வந்து 80 டீத் பிளேடுங்க. இந்த 80 டீத் பிளேடு பயன்படுத்தும் பொழுது நம்ம பயிர் வகையில் அறுத்து ஒரு பக்கமாக வரிசையாக தள்ளணும்னு சொன்னால் இந்த பேடி காட்டுக்கு தேவைங்க. இந்த பேடி காட்டில் வந்து இந்த மாதிரி பிளேடு இந்த மாதிரி பாதி அளவுக்கு ஃபிட்டாக இருக்குங்க. இப்படி நம்ம இதை வந்து இங்கே பொருத்தியிருப்போம். இதை அறுக்கும் பொழுது ஒரு பக்கமாக தீவனத்தை வந்து தள்ளுங்க. வரிசையாக தள்ளுறதுக்கு இந்த நம்ம பேடி காடு பயன்படுத்துகிறோம்ங்க. இப்போ நம்ம டூ டீத்து த்ரீ டீத்து 80 டீத்து அதோட பேடி காடு வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா களை வெட்டுறதுக்கானதுங்க. களை வெட்டுறதுக்கு வந்து 3/4 அடி வீடர். நம்ம இந்த 12500க்கு நம்ம கொடுக்குற ஐட்டம் இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லா ஐட்டமும் கொடுக்குறோம்ங்க. இது மண்ணில் களை வெட்டுறதுக்கானதுங்க. 3/4 அடி என்பது இதனுடைய வெளிப்புறத்தினுடைய மொத்த அகலுங்க. இதனுடைய மொத்த அகலை வந்து 9 இன்ச் அகலத்தில் இது களை வெட்டக்கூடியதுங்க. இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம மறுபடியும் கிரீஸ்கன் ஒன்று கொடுக்குறோம்ங்க. இந்த கிரீஸ்கன் வந்து இந்த களை வெட்டுறதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பயன்பாட்டுக்கு ஒரு முறை கிரீஸ் வைக்கணுங்க. அதுக்கு இந்த கிரீஸ்கன்னும் நம்ம இதோட ஃப்ரீயாக கொடுத்துட்றோம்ங்க. இப்போ இந்த 3/4 அடி பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளாமை காட்டுக்குள்ளே ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில 1 அடி தான் அகலம் இருக்குது, குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம 3/4 அடி பயன்படுத்தலாங்க. அதே போல் அகலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு மாடல் இருக்குதுங்க. இது வந்து 1.5 அடிங்க. இது வேணும்னா நம்ம இதை வாங்கிக்கலாங்க. இது 3/4 அடி, இது 1.5 அடி அகலுங்க. இப்போ இந்த 1.5 அடி பயன்படுத்துகிறப்போ வந்து நம்ம களிமண் பூமி அல்லது கல் அதிகமாக இருக்கிற காடாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் இதை இன்னொரு மாடல் இருக்குதுங்க. இந்த மாதிரி ரொட்டாவேட்டரில் வர்ற மாதிரியான கொத்து கலப்பைங்க. இது வந்து ஜேபிட்டுன்னு சொல்கிறோம். இதே கீரில் வந்து நம்ம கழட்டி இதை போட்டுக்கலாம்ங்க. ஒரே கீர் தானுங்க, ரெண்டு இந்த பிட்டு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இதை மாற்றி கூட நம்ம போட்டு பயன்படுத்திக்கலாங்க. கீர் ஒன்றே வாங்கிட்டு ரெண்டு கலப்பை மட்டும் ரெண்டு டைப் வேணும்னா ரெண்டும் வாங்கிக்கலாங்க. இது தனியாக கிடைக்குங்க. பிட்டு மட்டும் 1300ங்க. இப்போ அடுத்தது நாம் பார்க்குறது பேடி வீடுங்க. நெல்லங்காட்டுக்குள்ளே களை எடுக்கிறதுக்கான கருவிங்க இது. நம்ம இதை ப்ரெஸ் கட்டர்லேயே இதை அட்டாச் பண்ணி ஓட்டிக்கலாம்ங்க. இது ஒரே நேரத்தில் 2 ரோவில் களை வெட்டிக்கிட்டு வருங்க. அடுத்து நாம் பார்க்குறது வந்து செயின்ஸாக அட்டாச்மெண்ட்டுங்க. இது வந்து கவாத் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஸ் கட்டரில் அட்டாச் பண்ணி தேக்க மரம் அந்த மாதிரியான மர வகைகளில் கிளைகளை வந்து கட் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கடுத்தது வாட்டர் பம்புங்க. இந்த வாட்டர் பம்பு வந்து நம்ம தண்ணி இறைக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க. இது 1.5 இன்ச்சில் இருக்குதுங்க. நம்ம இதுலேயே ப்ரெஸ் கட்டர்லேயே அட்டாச் பண்ணி ஒரு பவர் சப்ளை இல்லாத இடத்துல ஒரு தொட்டியில் ஏற்றணும், ஒரு தண்ணி ஒரு டேங்கில் ஏற்றணும், நம்ம ஒரு வண்டியில் ஏற்றி இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், அல்லது தேங்கி நிற்கிற தண்ணியை வெளியேற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து ப்ரெஸ் கட்டர்லேயே பயன்படுத்திக்கலாமுங்க. ஒரு கரண்டெல்லாம் இல்லாத இடத்துல நம்ம வேறு மோட்டர் வச்சு இறைக்க முடியாதுங்க. அப்போ வந்து ப்ரெஸ் கட்டரை பயன்படுத்தி நம்ம தண்ணீர் இறைச்சிக்கலாமுங்க. இது வந்து ஹெச் ட்ரிம்மருங்க. இது நமக்கு வந்து இந்த வேலி ஓரங்களில் இருக்கிற செடிகளை வந்து கட் பண்ணி விடுறதுக்கு, இந்த மல்லி செடிகளில் கவாத் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ப்ரெஸ் கட்டரில் அட்டாச் பண்ணி நாம் இதை பயன்படுத்திக்கலாமுங்க. இது வந்து நம்ம இதெல்லாம் புல்லெல்லாம் கட் பண்ணும்பொழுது ஏதாச்சும் கல்லில் பிளேடெல்லாம் போட்டு பண்ணும்போது தரையில் பட்டதுன்னா கல் வந்து மேலே தெரிக்குங்க. அந்த மாதிரி சமயங்களில் மேலே படாமல் இருக்கிறதுக்காக இது ஹெல்மெட் மாதிரி இது ஃபேஸுக்கு கவர் பண்ணுறதுக்கு முகக்கவசம்ங்க. இது
பிரஸ்கட்டினுடைய அடுத்த மாடல் பேக் பேக் மாடலுங்க. நம்ம முதல்ல பார்த்தது சைட் பேக் மாடல், தோளில் ஒரு பக்கமாக பெல்ட்டை மாட்டிக்கிட்டு ஒர்க் பண்ணுறது. இது வந்து ஸ்கூல் பேக் மாதிரி முதுகில் மாட்டிக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுங்க. இதில் சைட் பேக் மாடலில் யூஸ் பண்ணுற எல்லா அட்டாச்மெண்ட்டும் இதில் யூஸ் பண்ணலாங்க. இதில் என்ன ஒரு இதுக்கு மட்டும் என்ன பெட்டர்னா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம செயின்ஸாக போடுறது வந்து இந்த பேக் பேக் மாடலுக்கு தான் சூட்டபுளாக இருக்குங்க. ஏன்னா மேலே மரத்தை தூக்கியாக இருக்கும் பொழுது அந்த பெல்ட்டு ஹோஸ் டைப் இருக்கிறதுனால நல்லா பெண்டாகி வருங்க. நம்ம மேலே தூக்கி அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சைட் பேக்கில் அந்த செயின்ஸாக போடுறது கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டு வகையில் ஒரு மைனஸ் இருக்குங்க. என்னென்னா பின்னாடி மாட்டியிருக்கும் போது அந்த வைப்ரேஷனும் அந்த ஹீட்டும் வந்து முதுகில் அதிகமாக தெரியுங்க. வைப்ரேஷன் ஆகிறதும் கொஞ்சம் பெயின் வருங்க. அப்புறம் இந்த ராடு வந்து அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம குனிஞ்சு இழுக்கிற மாதிரி இருக்குங்க. களை வெட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முதுகு பெண்டாகி இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரெண்டு இதில் கொஞ்சம் மைனஸ்னு வைக்கிங்க. அதனால தான் அதிகம் பேர் வந்து இதை விரும்புகிறதில்லை. சைட் பேக் மாடலை பொறுத்த வரைக்கும் களை வெட்டும் போது நம்ம ஸ்டாண்டிங்காக ஒரு அப்படி நேர் நின்றுக்கிட்டு இழுக்கலாமுங்க. ப்ரெஸ் கட்டரில் அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா ட்ராலி டைப்புங்க. அதாவது மேஜராக நம்ம சொன்னால் மூணு மாடல் இருக்குதுன்னு, சைட் பேக் மாடல், பேக் பேக் மாடல், ட்ராலி டைப்பு. ட்ராலி டைப்புக்கும் சைட் பேக் மாடல்லையும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், நம்ம தட்டை இருக்கிறத மட்டும் இதில் பயன்படுத்த முடியாதுங்க ட்ராலியில். அதாவது தட்டை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீல் உருட்டிக்கிட்டு போய் ஒரு பக்கமாக தள்ளணும். அப்போ லெஃப்ட் ரைட் இப்படி வீல் திரும்ப வேண்டியது இருக்குங்க. இப்போ சீம்பிளுக்குள்ளேயெல்லாம் அந்த கட்டை, அதாவது காட்டுக்குள்ளே அறுத்த கட்டையும் இருக்குது, அதில் போய் டயர் முட்டிக்குங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக திருப்ப முடியாது. அந்த ஒரு இதுக்கு மட்டும் பயன்படுத்த முடியாதுங்க. மற்றபடி தோப்பு, கொய்யா தோப்பு, எலுமிச்சை, மாந்தோப்பு, அந்த மாதிரி தோப்பு வெள்ளாமைக்குள்ளே உருட்டிக்கிட்டு போய் களை வெட்டுறதுக்கு புல்லெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கும் சிறந்த மாடலுங்க. ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் லேடிஸ் கூட கேண்டில் பண்ணிக்கலாம். அடுத்தது மினி வீடுங்க. அதாவது ப்ரெஸ் கட்டர் இன்ஜினியர் தானுங்க. இந்த மாதிரி வீல் வச்சது நம்ம வந்து தோட்டத்துக்குள்ளே இது களை மட்டும் வெட்டுங்க. வேறு எந்த அட்டாச்மெண்ட்டும் அதில் மாதிரி மல்டி பர்பஸ் பயன்படுத்த முடியாதுங்க. இது களை வெட்டுறது மட்டும் இதில் பயன்படுத்திக்கலாங்க. இதனுடைய விலை 12,500 52cc இன்ஜினுங்க, 2-stroke இன்ஜின். அடுத்தது பார்த்தீங்கன்னா 68cc இது, அதே மாதிரி 2-stroke இன்ஜின் தானுங்க. களை வெட்டிக்கலாமுங்க. இப்போது நம்ம வயலுக்குள்ளே கரும்புங்காடு, குச்சிக்காடு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்க. குச்சிக்காட்டில் வெட்டும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வெட்டணுங்க. இது கொஞ்சம் ஆழமாக வெட்டக்கூடியது. ஒரு 4-5 வரைக்குமே இது கீழே நல்லா இறங்குங்க. நம்ம மற்ற வெள்ளாமை காட்டுக்குள்ளையெல்லாம் களை வெட்டுறதுக்கு தோப்பு காடு எதுவாக இருந்தாலும் சரி, அதிக ஏரியாவில் இது வேகமாக, அதாவது அந்த இன்ஜினோட இது வேகமாக வேலை செய்யுங்க. அதிக கொஞ்சம் ஆழமாகவும் போகுங்க. 68cc இன்ஜினுங்க, 2-stroke. இதனுடைய விலை வந்து 19,500. இப்போ நம்ம களை வெட்டுற ஐட்டத்துலேயே அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, இது ஒரு இன்டர்கல்டிவேட்டர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம விவசாய நிலங்களில் இப்போது கரும்பு தோட்டத்துக்குள்ளே இப்போ பார் போட்டிருப்போம், 2 அடி பார், 3 அடி பார் போட்டிருப்போங்க, 4 அடி பார் கூட போட்டிருக்கிறோம். அதுக்குள்ளேயெல்லாம் களை வெட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இது பயன்படுத்தலாங்க. இது வந்து ஒரு மினி டிராக்டர் மாதிரினு வச்சுங்க. ஒரு சின்ன 1 ஏக்கர் 2 ஏக்கர் காய்கறி தோட்டம் பயிரிடுறவங்க இதை வாங்கி இப்போது உழவோட்டுறக்கே இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ தக்காளி, கத்திரி, அந்த மாதிரி நம்ம நாற்று வகைகள், செடி வகைகள் எல்லாம் நம்ம வெள்ளாமை வைக்கிறதுக்கு இது உழவோட்டுறக்கே பயன்படுத்திக்கலாமுங்க. இதில் 2 டைப்பில் பிளேடு வருதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, இது வந்து ஒரு 4-5 இன்ச் ஆழத்துக்கு போகுங்க. இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. 2 டைப் பிளேடுங்க, ரெண்டுமே கொடுத்துட்றோம். இப்போ இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5.1 HP. ரொட்டேஷன் பவர் வந்து 3600 RPM. இப்போ இது வந்து 4-stroke இன்ஜினுங்க. நம்ம பெட்ரோல் மட்டும் ஊற்றி யூஸ் பண்ணுறது. அது 6 மாதம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம 6 மாதத்துக்கு சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம்ங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் வந்து 2 கீர் இருக்குதுங்க. ரிவர்ஸ் கீர் ஒன்று இருக்குது, ஃபார்வேர்டில் வந்து 1, 2, 2 கீர் இருக்குதுங்க. இதை வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. அதாவது நம்ம இப்போது தோட்டத்துக்குள்ளே ஓட்டும் பொழுது நம்ம அதை முதிக்காத போகணும் அப்படின்னா பயிரை தாண்டி இந்த பக்கம் நின்றுட்டு இதை ஹேண்டில் சைடாக கூட வச்சுக்கலாங்க. ரோட்டை திரும்ப வரணுங்கிறதுக்கு நம்ம அந்த சைடு போட்டுட்டு ரிவர்ஸ் கீரில் கூட வரலாங்க. இதை வந்து எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாமுங்க. அந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்குங்க. இதை லூஸ் பண்ணி விட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க. இது களை வெட்டுறது பார்த்திங்கன்னா 2 செட்டு பிளேடுங்க, டெத்தாமு, இதெல்லாம் சேர்ந்து இதனுடைய விலை 38,000. நம்ம இது களை வெட்டுறது மட்டும் இல்லாமல் பயிருக்கு வந்து மண் அணைச்சிக்கலாமுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அட்டாச்மெண்ட் தனியாக வருதுங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்குங்க. நம்ம இது மண் அணைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. அது தவிர பார் போடுறதுக்கும் பயன்படுத்திக்கலாமுங்க. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ அகலத்துக்குள்ள செடி இருக்குதோ நம்ம அதை பொறுத்து நம்ம இது 2 சைடு நம்ம அகலத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமுங்க. இது வந்து செடிகளுக்கு மண் அணைக்குங்க. இந்த அட்டாச்மெண்ட் இருக்குதுங்க, வேணும்னா வாங்கிக்கலாம். அது தவிர நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம்ங்க. அதாவது நீரோடி ஆழமாக போடணும், மண் அதிகமாக அணைக்கணும்னா இந்த மாதிரி சிங்கிள் டைப்பில் போட்டு
கொஞ்சம் ஆழமாக போகிற மாதிரி வச்சுருக்கிறோம்ங்க. இந்த டைப் வேணும்னா இது எக்ஸ்ட்ரா தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாமுங்க. இப்போ விவசாயத்துக்கு ஆள் பற்றாக்குறைங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆனால் அதையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காமல் இப்போ எத்தனையோ நவீன கருவிகள் வந்துருச்சு. அவங்கவுங்க சக்திக்கு ஏற்றவாறு அந்த நவீன கருவிகளை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு வர்றது தான் நமக்கு சிறப்பானதாக இருக்குங்க. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் எப்போவுமே ஒரு கருவி வாங்குறதுனா அது பயன்பாட்டில் வந்து இருக்கிறது 10 ஆண்டுகள் ஆனால் கூட பக்கத்து தோட்டத்தில் யாராச்சும் வாங்கினாங்கன்னா அதை பார்த்துட்டு வாங்குறதா இது வரைக்கும் பழக்கத்துலேயே இருக்குதுங்க. நாம் வந்து விவசாய கூட்டமைப்பு உற்பத்தியாளர் நிறுவனங்களை ஒருங்கிணைச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு வர்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதா முக்கியம். ஒரு பொருளை விற்கணும் அப்படிங்கிற அவசியத்தை விட விவசாயினுடைய தேவையை அறிந்து நமக்கு சைட் பேக் வேணுமா, பேக் பேக் வேணுமா, இல்லை என்ன மிஷின் வேணும், எவ்வளோ சிசி வேணும், என்ன வெள்ளாமைக்கு எதை வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோங்க. இதை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம அவங்கள வந்து சொல்கிறதில்ல. அவங்களுக்கு இது தேவைன்னா வாங்கி இது வேண்டாங்கிறத நம்ம வேண்டாம்னு சொல்லுவோங்க. அந்தளவில் நம்ம வந்து வழிகாட்டுதல் வந்து பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விவசாய கூட்டமைப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நம்ம மாவட்டந்தோறும் இருக்கிற விவசாய கூட்டமைப்புகளை ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் தொடங்கிட்டு வரோமுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி தாலுக்காவில் தாமரைப்பாளையத்தில் இருக்குதுங்க. அதே போல் ஈரோட்டில் நசீனூரில் இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயத்தில் இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து மரப்பாலம், அதாவது பாலக்காடு ரோட்டில் மரப்பாலங்கிற இடத்துல இருக்குதுங்க. அதை தவிர சேலம் எல்லா மாவட்டத்திலும் நாங்கள் தொடங்க போகிறோம். விவசாயிகள் கூட்டமைப்பு உற்பத்தியாளர் நிறுவனங்கள் யாராச்சும் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க விருப்பப்பட்டால் கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். விவசாயிகளும் இந்த போல் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் செய்கிற இந்த மாதிரியான காரியங்களில் பங்கெடுத்துக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும். நாங்கள் அதற்கு தகுந்த போல் புதிய கருவிகள் வரும்பொழுது அதை செயல்படுத்தி காட்டி நல்லது கெட்டதை விவசாயிகளுக்கு சொல்லிக்கிட்டு வர்றோம்ங்க. கமர்ஷியலாக மற்ற வணிக நிறுவனங்கள் கொடுக்குற விலையை விட நம்ம குறைவான விலையில் கொடுக்குறோம். இதை ப்ரெஸ் கட்டரெல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா நம்ம சாப் கட்டர் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எல்லா பொருட்களுமே கமர்ஷியலாக விற்கிறவங்களோட பெருமளவு விலை குறைவாக இருக்குதுங்க. மற்ற சப்போர்ட்டும் நம்ம பண்ணித்தர்றோம். உங்களுக்கு விவசாய கருவிகள் சம்மந்தமான எந்த கருவிகள் தேவைப்பட்டாலும் ஆலோசனை தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க. எங்களுடைய தொடர்பு எண் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எங்களை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் பொருட்களும் கொடுப்போம். நம்ம தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் பார்சல் மூலமும் பொருள் அனுப்பி வைக்கிறோம்ங்க. இதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம்ங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த விலையில் சாப் கட்டர் நம்ம நிறுவனத்தின் மூலம் தான் கொடுத்துட்ருக்குறோம்ங்க. இது 2 HP மோட்டரோட 2 பிளேடுங்க, 1/2 இன்ச் சைஸில் வெட்டுங்க. இதில் வந்து 3 ரோலர் இருக்குதுங்க. நார்மலாக மார்க்கெட்டில் 2 ரோலரும் இருக்குது. 3 ரோலர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்தையாக வைக்கும் பொழுது உள்ளே தள்ளி கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் சாப் கட்டர்லேயே இது அப்டேட் ஆனதுங்க. அது தீவனம் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பெல்ட் போட்டிருப்போம்ங்க. இதை நம்ம இதை கழட்டிட்டு இந்த பெல்ட்டை வந்து நம்ம இதில் மாட்டிட்டோம்னா மாவு அரைச்சிக்கலாமுங்க. இதை ஃப்ளை வீல் டைப்பு பேசிக் மாடல்லையே இது கவர் மாடலுங்க. இது அதே மாதிரி தானுங்க, 2 HP மோட்ரு 2 பிளேடுங்க, இதுலேயே சாணக்கல் மாட்டியிருக்குங்க. தீவனம் நறுக்கிற மிஷினில் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் மாடலுங்க. இது 2 HP மோட்ரு, ஃபார்வேர்டு ரிவர்ஸ் கியர் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா 4 காலுக்கு சக்கரை வச்சுருக்குதுங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஈஸியாக நகர்த்திக்கலாமுங்க. அது தவிர வெட்டுறது பார்த்திங்கன்னா இது 4 இன்ச் 4 இன்ச்சாக வெட்டுறதுனால மோட்டர் லோடு வாங்காது இருக்குங்க.